அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நமக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து சப்ளை வரும். அந்த சப்ளையை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, சர்க்கியூட் மூலமாக பிரித்து கொடுப்பாங்க. அப்படி வீடுகளில் செய்யக்கூடிய சர்க்கியூட்க்கு பேர் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், ரைட், வீட்டுக்குரிய மின் சுற்றுகள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குரிய மின் சுற்றுகளே வந்து வீடுகளில் இருக்க பயன்படுத்தக்கூடியது ரொம்ப பெரியதாக இருக்குது. ஆனால் நம்ம பாடங்களில் நீங்கள் டென்த்து தான் படிக்கிறதுனால மிக மிக அடிப்படையான சர்க்கியூட் நம்ம என்ன செய்கிறோம், அடிப்படை மட்டும் படிக்கிறோம், ரைட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன புரியணும் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சர்க்கியூட்ஸ் ஏசி சர்க்கியூட். நம்ம இதுவரைக்கும் நம்ம புக்கில் படித்தது டிசி டைரக்ட் கரண்ட், இது ஆக்சுவலாக ஏசி சர்க்கியூட். ஏசி சர்க்கியூட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதனுடைய டெர்மினல்ஸில் ப்ளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டிசினால் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும், ரைட். இது டெர்மினல் ப்ளஸ்னால் அது ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கும், மைனஸ்னால் மைனஸாகவே தான் இருக்கும். ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நம்ம டெர்மினல் இப்படி காமிப்போம், அங்கே ப்ளஸ் மைனஸ் சொல்ல முடியாது, நீங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்ல முடியாது. ஒரு லைனுக்கு அங்கே என்ன பேர் சொல்லுவோன்னா, வி கால் திஸ் அஸ் ஃபேஸ். இன்னொரு லைனுக்கு பேர் நியூட்ரல், ரைட். ஃபேஸ்க்கு வந்து மின்னோட்ட கம்பி, நியூட்ரலுக்கு வந்து நடுநிலை கம்பின்னு தமிழில் என்ன செஞ்சுருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை ஏசி. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். இந்த மாதிரி என்ன இருக்கும், போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் லைனை கொண்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து சர்வீஸ் மெயின் வழியாக நம்ம என்ன செய்வோம், லைன் வந்து வீட்டுக்கு டொமஸ்டிக் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்படி இந்த ரெண்டு வயர் எடுத்தால் சரி, இங்கே நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும், ஓகே. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ். இன்னொரு லைனுக்கு பேர் நியூட்ரல். இப்படி ரெண்டு டெர்மினல் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இதுதான் வீடுகளுக்கு என்ன செய்யும், வரும். ஸோ வீடுகளுக்கு வரும்பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது வீடுகளில் பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்த வயரிங் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்போ பாதுகாப்பு தான் பிரதான அம்சம். முதல்ல அதில் மாட்டுறது ஃபியூஸ், இதுதான் மெயின் ஃபியூஸ், இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த ஃபியூஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, நம்ம தொட முடியாத ஒரு இடம் இருக்கும், அதை சீல் பண்ணியிருப்பாங்க. நீ வீட்டில் என்ன செஞ்சு பாருங்கள், எடுத்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க, ஓகே. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரியதாக போட்டு காமிக்கிறேன், இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, சீல் பண்ணியிருப்பாங்க, ரைட். திஸ் வி கால் அஸ் மீட்டர். இது என்ன சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவோம். இது எசென்ஷியலாக என்ன இருக்கும்னா, KWH, கிலோ வாட் அவர் மீட்டர். இது என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன கேட்டிங்கன்னா, இபியிலிருந்து நமக்கு எவ்வளவு ஆற்றல் நம்ம வாங்கியிருக்கோம், இதுக்கு நம்ம ரூபா பே பண்ணணும். இது எதில் காமிக்கும், யூனிட்டில் காமிக்கும். 1 kWh இஸ் ஈக்குவல் 1 unit. இது யூனிட்டில் என்ன செய்யும், காமிக்கும், ரைட். இதுக்கப்புறம் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, ஓகே, டேக். இதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச் இருக்கும், ஓகே. திஸ் இஸ் கால்ட் அஸ் மெயின் சுவிட்ச். திஸ் இஸ் மெயின் காப்பர் கிளாட் சுவிட்ச் பயன்படுத்துவாங்க. This is main switch. Actually, double pole இருக்கும். நீங்கள் 3-phase வாங்கினீங்கன்னா triple pole இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். These are called as poles. Okay, poles. இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும், தூக்குனா என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் காப்பர் கிளாட், மெயின் சுவிட்ச். இந்த சுவிட்சுக்கு அப்புறம்னா நீங்கள் இங்கே என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, ஆக்சுவலாக வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்கள் புக்கில் உள்ள மாதிரி சார் காமிக்கிறேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு குழப்பம் வேண்டாம்னு சொல்லி. உண்மையிலங்க என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் டிவின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். டிவினா என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், பிரித்து தர்றது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, மோட்டருக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் பிரியும், சே உங்களோட கிச்சனுக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் பிரியும், ஏசி இருந்துச்சுன்னா ஏசிக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 room 5 room இருக்குன்னா, ரெண்டு ரூமாக சர்க்கியூட் என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது ஒன்று லோட் ஆச்சுன்னா அது மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும், மொத்த வீடு என்னாகாது, பாதிப்புக்கு வராது. அஃப்கோர்ஸ் அந்த படத்தை நான் காமிக்கலை, சரியா, ஏன்னா ஜஸ்ட் இப்போ தானே நீங்கள் கிளாஸ் 10th பிள்ளைங்க. ஸோ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டாம், காமிக்க வேண்டாம்னு சொல்லி, ரைட். இதுக்கப்புறம் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு சிம்பிளாக காமிக்கிறேன், ஒரு ஒரு டியூப்லைட் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து த்ரூ SPST, மீனிங் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச், ரைட். அது வழியாக வந்து சே ஒரு டியூப்லைட், ஒரு டியூப்லைட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த பாதை இப்படி பூர்த்தி ஆகும், இந்த டியூப்லைட் எரியும், ஓகே. இது போயிட்டே இருக்கும். தென் சே ஒரு லைட்டு, ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ண போகிறீங்க வச்சுக்கோங்களேன். அகெயின் ஒரு SPST, SPST-லிருந்து வி கனெக்ட் எ ஃபேன், ஓகே. ஸோ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் ஃபேன் என்ன ஆகும், ரிவால்வ் ஆகும், ரொட்டேட் ஆகும், ஓகே. தென் உங்களுக்கு அயன் பாக்ஸ் மாட்டணும். ஸோ நீங்கள் ஒரு பவர் பிளக் போடணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே வில் ஹாவ் அ சாக்கெட். இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, சாக்கெட் வச்சுருப்பாங்க.
ஸோ அதில் ரெண்டு வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் காமிக்கிறேன். ஓகே, நூறு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்துடும், நூறு பாயிண்ட் இங்கே வந்துடும். நூறு பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் கனெக்ட், இது வந்து கிரவுண்டுக்காக, எனக்கு ரெண்டு நான் சொல்கிறேன், இது கிரவுண்டுக்காக. ஆ, இப்படி இது மாதிரி எத்தனை நாள் கனெக்ட் பண்ணலாம், இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, உங்கள் புக்கில் இப்படி ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அது பிழை பிள்ளைகளாக ஷார்ட் பண்ணால் இம்மிடியட்டாக இந்த ஃபியூஸ் ப்ளோ ஆயிரும். ஃபேஸு நியூட்ரலில் ஷார்ட் ஆச்சுன்னு உங்கள் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ராங். அப்படி என்ன செய்யக்கூடாது, ஃபேஸை நியூட்ரலையும் ஷார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பவர் பிளாக் உங்களில் நிறையா காமிச்சிருக்காங்க, நீங்கள் எத்தனை நாள் போட்டுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, பொதுவாக பெரிய வீடுகள்னால் தோட்டத்தில் என்ன வச்சுருப்பாங்க, கிரவுண்டு போட்டிருப்பாங்க, தட் இஸ் எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. சின்ன வீடுகள்லனா இந்த மெயின் சுவிட்சு கீழே எர்த் போட்டிருப்பாங்க. இப்போ என்ன பல சின்ன வீடுகளை பழக்கம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கடப்பாறை மாதிரி என்ன செய்கிறது, ஒரு கம்பி எடுத்து அடித்தே உள்ளே இறக்கிடுவாங்க. ரைட், பெரிய தொழிற்சாலைகள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நல்ல ஆழமாக குழி தோண்டி அதில் உப்பு போட்டு கறியை போட்டு அது மேலே மண் போட்டு தண்ணியை ஊற்றி எப்பயுமே எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம்க்கு கீழே இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, எர்த்து பிட்டு வச்சுருப்பாங்க. சரியா, ஸோ அதுக்கு பேர் எர்த்திங். இந்த மாதிரி எர்த் இருக்கும், இது பூமியோடு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மெயின் சுவிட்சோடைய பாடியை, சாரி, எனர்ஜி மீட்டருடைய பாடியை, இந்த மெயின் சுவிட்சோட பாடியெல்லாம் நேராக கொண்டு வருவாங்க, அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு மாட்டாங்க பொதுவாக. ரைட், இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எர்த்துலாம் என்னாகும், தொடு அந்த கம்பி மூலமாக மின், இட் இஸ் எர்த்துக்கு தமிழில் என்ன சொல்கிறீங்க, புவி தொடுப்பு கம்பி, இதெல்லாம் கனெக்ட் ஆகி ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இதெல்லாம் இங்கே வந்துடும். சரியா, இதை வந்து படத்தில் சிம்பிள் எப்படி காம்பவுண்ட் கேட்டிங்கன்னா, வி வில் ஷோ திஸ் வே. ஓகே, திஸ் இஸ் தி வே டு ஷோ, இதுதான் கிரவுண்டுக்கான படம். சரியா, இது வந்து பூமிக்குள்ளே இருக்கும். என்னென்னா, யாராவது தெரியாமல் தொட்டுட்டாங்கன்னா என்ன ஆகாது, அவங்க ஷாக் அவங்க மேலே ஷாக்கு போகக்கூடாது, என்ன செஞ்சிடும், பூமிக்குள்ளே போயிடணுங்கிறதுக்காக. இதை பற்றி தனியாக என்ன செய்வேன் சார், விவரிப்பேன். இதுதான் பிள்ளைங்களா சிம்பிளாக ஒரு டொமஸ்டிக் வயரிங்க்கான படம். நமக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் கேட்டிங்கன்னா, 230 வோல்ட் இருக்கும். இது ஆரம்பஸ்ன்னு சொல்லுவோம், 230 வோல்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு பேர். 50 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ் அவனோட சைக்கிள். ஒரு வினாடிக்கு 50 முறை என்னாகும் போலாரிட்டி வந்து ஒரு சைக்கிள் முடியும், 100 முறை போலாரிட்டி மாறும், ப்ளஸ் மைனஸ் 100 டைம்ஸ் என்னாகும் மாறும், 50 சைக்கிள்ஸ் இருக்கும். 50 சைக்கிள்னால் ஒரு சைக்கிள்னா இதுதான் பிள்ளைங்களா, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள் சேர்ந்து ஒரு சைக்கிள். ரைட், இதே இது நீங்கள் யூரோப்பில் போனீங்கன்னா, அவங்க 230 வோல்ட் பயன்படுத்த மாட்டாங்க, அவங்க 110 வோல்ட் பயன்படுத்துவாங்க யூரோப்லேயும் அமெரிக்காலேயும். ஏன்னா அவங்க மனித உயிர் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. 230 வோல்ட் வந்து ஒரு மனிதனை கொல்லக்கூடியது, 110 வோல்ட் வந்து பொதுவாக கொள்ளாது. இதுதான் பிள்ளைகளாக சாதாரண ஒரு டொமஸ்டிக் வயரிங்கில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸு. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை ஒன்றுன்னா சொல்கிறேன். இப்போ ஓவர்லோடிங்னா என்ன, அதையும் நம்ம பிள்ளையை புரிஞ்சுக்கணும். ஓவர்லோடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சே உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கிலோவாட் தான் பவர் இருக்கும்னு நினச்சி, அதாவது 1000 வாட், 1000 வாட், ஒரு நீங்கள் மனசில் நினச்சா புரியும், ஒரு பல்புனா 40 வாட், ஒரு ஃபேன்னா சே 50 to 100 இருக்கும், சே 50 வாட்னு வச்சுக்கலாம். இப்படி ஒன்றுக்கும் பவர் ரேட்டிங் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து சே 1 கிலோவாட்னு வச்சுக்கோமே. அப்போ உங்கள் கண்டக்டர் எல்லாமே எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த 1 கிலோவாட்டுக்கு உரிய கரண்ட்டை தான் பெர்மிட் பண்ணும், அது தான் தாங்கும், ஃபிசிக்கலாக தாங்கும். ரைட், அதனுடைய கேஜ் அவ்வளோ தான் தாங்கும், 1 கிலோவாட்னா 1000 வாட்டு. ஓகே, டிவைடட் பை 230 வோல்ட், இது எவ்வளோ கணக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆம்பியரை தாங்குற மாதிரி தான் வேணால் அதுக்கு ஒரு சேஃப்டி ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, 2 மடங்கு வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுடைய லைனில் நீங்கள் என்ன லோடு இங்கே வாங்கணுமோ, சே திஸ் இஸ் லோடு, லோட் ஃபேனு மிக்சி எல்லாம் சேர்த்து மொத்தமாக காமிக்கிறேன். இதை விட கூடுதலாக நீங்கள் லோடை மாட்டினீங்கன்னா, கூடுதலாக நீங்கள் லோடு மாட்டினீங்கன்னா, அப்போ என்ன செய்யணும்னா, இந்த லைனில் அதிக கரண்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க, அப்போ உங்கள் வயர் ஃபுல்லாக புகஞ்சிடும். ஒரு வயரிங் இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒரு வீடுகளுக்கு, சே ஒரு 3 ரூம் 4 ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் வயரிங் பண்ணுறதுக்கு 30,000 to 40,000 செலவாகும், ஒரு ஸ்ட்ரோக்கில் போயிடும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்கியூட்டுடைய ஆரம்பத்தில் எதை கனெக்ட் பண்ணணும், ஃபியூஸ் கனெக்ட் பண்ணணும். ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துல இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபியில் என்ன இருக்கும், ஃபியூஸ் வந்து இருக்கும். ரைட், இப்போ நவீன காலங்களில் வந்து ஃபியூஸ் போல் எதை பயன்படுத்துகிறாங்க, தே யூஸ் எம்சிபின்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. எம்சிபின்னா என்ன பேர், என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கருக்கும் ஃபியூஸ்க்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஃபியூஸ் ப்ளோ ஆச்சுன்னா நீங்கள் ஃபியூஸை மாற்றணும். ஆனால் எம்சிபியில் அப்படி இல்லை, எம்சிபியில் என்ன நடக்கும்னா, சப்போஸ் ஹை கரண்ட் போச்சுன்னா அது ட்ரிப் ஆயிரும், அதுவே தூக்கி விட்டுரும், ஆஃப் ஆயிரும். திருப்பி போய் நீங்கள் என்ன செய்யணும், அந்த தப்பை சரி பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணணும். அப்போ என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இங்கே இப்படி ஆகி போச்சுன்னா
பல நேரங்களில் ஒரு டேமேஜ் கிரியேட் ஆகிருக்கும். இதில் டேமேஜ் கிரியேட் ஆகாது. இதை மாற்றுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் வேணும். வீட்டுக்குள்ளே லேடிஸ் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க மாற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இல்லாட்டி சின்ன பசங்க இருக்காங்க, இவங்களுக்கு அதை போய் தெரியாது, ரைட். ஆனால் எம்சிபினா அவங்க ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, அவங்க அதை தூக்கி விட்ருவாங்க, சரியா? ஸோ இதுதான் எதை பற்றி, ஓவர்லோடிங் பற்றி, ஷார்ட் பற்றி. ஷார்ட்டுங்கிறது என்னென்னா, ஓவர்லோடிங் உச்சகட்டமாக போச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் குறைய 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 ஷார்ட்டுக்கான அதிக கரண்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸு கோன் ரெடியூசிங்னு அர்த்தம். ஸோ ரெடியூஸை குறைக்கிறது, ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ண, மின்தடையை குறைக்க குறைக்க லோட் ஹெவியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் இப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஹோல் சர்க்கியூட்டும் புகஞ்சு போயிரும். அப்போ உங்களுடைய ஃபியூஸும் சரி, எம்சிபியும் சரி, அதுக்கு ஒரு ஒரு நிறைய ஸ்பெக்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது எப்படி ஒர்க் பண்ணணும்னா, உங்கள் சர்க்கியூட் புகஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அது தூக்கிடணும், ட்ரிப் ஆயிடணும். உங்கள் சர்க்கியூட் புகஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஃபியூஸ் ப்ளோ ஆயிடணும். இதுகள்லாம் நிறைய ஸ்பெக்கு. இது ஒரு பெரிய துறை பிள்ளைகளாக, பட் அடிப்படையாக ஒரு சாதாரணமாக ஒரு பையனுக்கு இது என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் தெரியணும். அடுத்து என்ன விஷயம் நான் சொல்லணும் கேட்டிங்கன்னா, இந்த எர்த்திங் பற்றி நான் சொல்லணும் பிள்ளைங்களா. எர்த்திங் ஓகே. இதை பற்றி நம்மளுக்கு என்ன வேணும், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வேணும். எதுக்கு எர்த் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர், ஓகே. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ரெஃப்ரிஜிரேட்டருக்கான சப்ளை திஸ் வே, இந்த மாதிரி ப்ளக் வழியாக கொடுப்பாங்க. இஷ்யூ இந்த மாதிரி ப்ளக் வழியாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, எர்த்து லைஃப் நியூட்ரல் இப்படி தான் அது இருக்கும், சரிங்களா? இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன என்ன விஷயம் நான் காமிக்க போகிறேன் கேட்டிங்கன்னா, டியூ டு சம் ரீசன் நீங்கள் வர்ற ஃபேஸ் லைனு, லைவ் லைனு இதை தொட்டுருச்சு, ரெஃப்ரிஜிரேட்டர் தொட்டுருச்சு, மெட்டல் பாடியை தொட்டுருச்சு. சே வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இஸ் எ ஸ்மால் பாய், அவனுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அவன் குட்டி பையன் தான். சரி, அவன் ஆசை என்ன செய்கிறான், ஒரு பெப்சியோ இல்லாட்டி வந்து ஒரு காலிமார் கலரையோ எடுத்து குடிக்கணும்னு நினச்சி என்ன செய்கிறான், இதை தொட வர்றான். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃபேஸ் தொட்டுருச்சு, அப்போ இங்கே 230 வோல்ட் இருக்கும், தெரியாமல் இந்த பையன் இப்படிலாம் தொட்டுருச்சு. தொட்டால் அவன் வழியாக கிரவுண்டுக்கு கரண்ட் போகும், அந்த பையன் பெரும்பாலும் இறந்து போயிடுவான். இது நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, எங்கேலாம் இந்த மாதிரி மெட்டல் கண்டக்டர் இருக்கக்கூடிய பாடி இருக்கோ அங்கேலாம் ஒரு வயரை எடுத்து அந்த வயரை கொண்டு போய், இங்கே நம்ம காமிச்சோம் இல்லையா, இந்த வயர் காமிச்சோம் இல்லையா, இந்த வயரில் மாட்டிடுவாங்க, ரைட். அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, நவ் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ அந்த பையன் தெரியாமல் தொட்டா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கிரவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கிரவுண்ட் திஸ் வே, தொட்டா அவன் ஷாக் ஆகாது. ஏன்னா எப்போ ஃபேஸ் இதை தொடுதோ அப்போவே இது என்ன ஆயிரும், இது கிரவுண்ட் ஆயிரும், அங்கே ஃபியூஸ் என்ன ஆயிரும், ப்ளோ ஆயிரும். ஸோ எந்த தனிநபருக்கு என்ன உண்டாகாது, பாதிப்பு உண்டாகாது. பல நேரங்களில் வீடுகளில் என்ன சொல்கிறது, போதுமான விழிப்புணர்ச்சி இல்லாதனால இந்த எர்த்திங் சரியாக பண்ணாமல் இருக்காங்க. எர்த்திங் சரியாக பண்ணாமல் இருக்கிறது எதை கொண்டு வந்து, எங்கே கொண்டு வந்து விடுவோம், இட் என்டேஞ்சர்ஸ், ரைட். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், எர்த்திங் பண்ணணும். நீங்கள்லாம் இப்போ சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த எர்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குது, இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சாரி மெகர், இட் இஸ் கால்ட் அஸ் மெகர் ஓகே. இந்த மெகர் மூலமாக எர்த்தோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிடலாம். அந்த எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இட் ஷுட் பி லோ, பெட்டர் 1 ஓம், 0.5 ஓம், 0.1 ஓம் அப்படி இருந்துச்சுன்னா சூப்பர் எர்த், ரைட். அப்படி எர்த்து இருக்காங்கிறத பிள்ளைங்க என்ன செஞ்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு உங்ககிட்ட மெகர் இருக்காது, உங்களுக்கு யாராவது ஈவியில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுங்க, சரிங்களா? யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், எர்த் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணலாம். அதுவே ஒரு தனிக்கலை, எர்த்தோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதே ஒரு தனிக்கலை, சரிங்களா பிள்ளைங்களா? பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து வீட்டில் வந்து பவர் வந்து என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி. சந்தேகம் இருந்ததுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.